உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அஸ்மத் குரு பரம்பராய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. இப்பொழுது லோகோத்தர குணோத்தர நாயகனான ராமனுடைய அவதார விசேஷம் என்ன, அவன் அவதாரம் செய்த பூமியினுடைய பெருமை, அவனுக்கு பல நாள் கழித்து அவன் அவதாரம் செய்த இடத்திலே ஒரு கோயில் கட்டுவதற்கு இந்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. அந்த ஏற்பாட்டிற்காக ராமனுடைய பெருமையும் ராமன் அவதாரம் செய்த அயோத்தி தேசத்தினுடைய பெருமையும் என்னை வழங்குமாறு விருப்புட்டு கேட்டுக்கொண்டார்கள். அதன் பேரிலே ஏதோ எனக்கு தெரிந்தவற்றை இங்கு விஞ்ஞாபனம் செய்கிறேன். அயோத்தியா மதுராமாயா காசி காஞ்சி ஹ்யவந்திகா புரி துவாரபதி ஜெய்வ சப்தைதே மோக்ஷதாயகாக அப்படின்று அயோத்தியனுடைய பெருமையை சொல்லுகிறது. சுவாமி வேதாந்த தேசிகனும் ஸ்தான விசேஷாதிகாரமும் அப்படின்னு ரகசிய திரைசாரத்திலே சாதிக்கிறார். அங்கு மோக்ஷம் கொடுப்பவன் எம்பெருமா, அந்த அயோத்தியிலே சத்யநாமா அப்படின்னு ஒரு தசரதனுடைய அரண்மனைக்கு சத்யநாமான்னு ஒரு அரண்மனை, அயோத்தியிலே சரயு நதி போடுறது. அந்த அயோத்திய பெருமை எப்படின்னா சூரிய வம்சத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆரோக்கியமிச்சேத் பாஸ்கராத் ஸ்ரீயமிச்சேத் உதாசனாத் ஞானமன்விச்சேத் மகேஸ்வராத் மோக்ஷமிச்சேத் ஜனார்தனா அப்படின்னு சொல்லக்கூடியதான மோக்ஷாஸ்திரம் ஸ்ரீமத் ராமாயணம் பலவித கர்மங்களை சொல்லக்கூடியது, ஞானத்தை சொல்லக்கூடியது, மங்களகரமான செய்திகளை சொல்லக்கூடியது, அந்த மாதிரி பல அறிவுடைமைகளும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய பெருமையை சொல்லச்சு கூறுகின்ற பொழுது காமார்த்த குணசம்யுக்தம் தர்மார்த்த குணவிஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம் அப்படின்னு விட்டார். மனோகரம் ஹிதம் மனோகாரிச்ச துர்லபம் வச்சகான்னா ஒரு கவி. அதனால மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்கிறவாய் அப்படின்னார். மனத்துக்கினியான் ராமன் மனத்துக்கினியான். அதனால அவனுடைய குணங்களை பேசும் பொழுது காமார்த்த குணசம்யுக்தம், நாம் எது எது வேண்டும் அடைய வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த ராமாயணம். தர்மார்த்த குணவிஸ்தரம், குணம் அறம் பொருள் இன்பம் சதுர்வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது. தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, மோட்சம் என்ன, அதில் தான் அறம் பொருள் இன்பம் வீடு புருஷார்த்த சசியை ராமனுடைய பாதுகையை சொல்லச்சே சுவாமி தேசிகன் புருஷார்த்த சசியை நான்கு வித புருஷார்த்தங்களுக்கு கொடுக்கக்கூடியதா பயிர் பண்ணக்கூடியதான இருக்கிறது அவனுடைய பாதுகை. அப்படி அவனுடைய பாதுகையே அவ்வளவு பெருமை வாய்ந்ததானால் அவன் எவ்வாறு அனுகிரகம் செய்வான் அப்படின்னு சொல்லச்சே அந்த ராம நாம மகிமை என்ன, சமுத்திரத்திலே பலவித ரத்னங்கள் இருக்கும், அது நல்ல ரத்னமா எடுத்து கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி பல நல்ல கருத்துக்களை சௌபிராத்திரகம் பட்டன் விஜோ வா ரிஷபத்மீயார் சாட்சத்ரியோ ரிஷபத்மீயார்
வணிக்ஜன பண்யபலத்தமியா ஜனசூத்ரோபி மகத்தமியா அப்படின்னு ராமாயணத்துல பலஸ்ருதியை சொல்றார் வால்மீகி. அந்த பலஸ்ருதி எப்படி இருக்குன்னா, வேதாந்தகோ பிராமணசியா க்ஷத்ரிய விஜயி பவேத்னா. அதனால படந்த்விஜோ வாக்ரிஷபத்தமியார் வாக்மி என தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் வாக்விதாம்பரம். அதனால ராமன் அவனுடைய பெருமையை நாம் நன்கு பேசினால் நன்கு வாசாலகனாகவும் வாக்மியாகவும் பேச்சாற்றல் உடையனாகவும் இருப்போம். அதனால்தான் இந்த ராமாயணம் நாரதர் மூலியமாக இந்த வால்மீகி உபதேசம் செய்யப்பட்டது. அந்த உபதேசமானது முதல்ல தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரஷ வால்மீகீர் முனிபுங்கவம். தவம் செய்வதிலும் வேதாத்தியனத்திலும் எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கும் வால்மீகி பேசுவதில் வல்லமை கொண்டவருமான முனிஸ்ரேட்டருமான நாரதரை கீழ்கண்டவாறு வினவுகிறார். கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவிரத சாரித்ரேன ஜகோயுக்த சர்வபூதேஷு கோஹித வித்வான் கஸ்ஸமர்த்தஸ்ச கஷ்டைக பிரியதரிசன ஆத்மவான் கோ ஜிதக்ரோத துதிமான் கோணசூயக கஷ்ய பிப்யதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் இமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதும் ஏவமிதம் நரம் அப்படின்னு கேட்கிறான். நாரதரை பார்த்து வால்மீகி கேட்கிறார், அஸ்மின் லோகே கஹா குணவான் கஹா வீரியவான் கஹா தர்மஜா கஹா கிருதஜா கஹா சத்யவாக்கியா கஹா திருடவர்த்தா கஹா சாரித்ரேன யுக்தா கஹா சர்வபூதேஷு ஹிதா கஹா வித்வான் கஹா சமர்த்தா கஹா பிரியதரிசனா கஹா அகஸ்தியவான் கஹா ஆத்மவான் கஹா ஜிதத்ரோதா கஹா த்யுதிமான் கஹா அனசூயகா சம்யுகே ஜாதரோஷஸ்ய கஸ்ய தேவாஸ்ய பீதாஹ பவந்தி. எவனிடத்திலே இவ்வாறு குணங்கள்லாம் இருக்கிறதோ அவனை கண்டு எல்லாரும் பயப்பட வேண்டிய எண்ணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படி அவனுடைய பெருமை வேஷனும் இக்ஷ்வாகு குல பெருமையை பற்றி வால்மீகி பேசுகிறார். வேத வேத்தே பரே பும்சி தாதே ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சே தசா சதாசீது சாட்சாத் ராமாயணாத்மனா. அந்த ராமாயணம் பெருமை வாய்ந்தது. வால்மீகி கிரிசம்பூத ராமாயண மகாநதி புனாத் புவனம் புண்ணிய ராமாயண மகாநதி ராமசாகர காமினின்னா. வால்மீகி கிரிசம்பூத ராமசாகர காமினி புனாத் புவனம் புண்ணிய ராமாயண மகாநதி. இந்த வால்மீகி முனிவரிடத்திலிருந்து ராமசாகரம் தோன்றிட்டு அந்த ராமசாகரமானது மகாநதியாக உருவாயிற்று. அந்த உருவம் அந்த நதியானது புனாது பவனம் புண்ணியம் புவனம் புண்ணியம் புனாது மங்களம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாங்கிதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் அப்படின்னு எடுத்து ஒண்ணே தபஸ் சொன்னா சதுர்விம்சத்தி அக்ஷராகாய த்ரீ நான் 24 அக்ஷரங்களை கொண்டது. இந்த ஸ்ரீமத் ராமாயணமும் 24,000 கொண்டது. ஒரு எழுத்துக்கு ஒரு 1,000 ஒரு அக்ஷரம் 24,000 ஒரு அக்ஷரம் அப்படி சொல்லி தபோ வித்யாஜ விப்ரஸ்ய நிஸ்ரேய கரம் பரம் தபசா கல்மஷம் ஹந்தி வித்யாயா ஞானம் அஸ்னுதே அஸ்னுதே சொல்லப்படுகிறது கூறப்படுகிறது. எப்படி தபோ வித்யாஜ விப்ரஸ்ய பிராமணனுக்கு நிஸ்ரேயசகரம் பரம் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது அந்த தபஸ். அதனால அவன் என்ன தபசா கல்மிஷம் ஹந்தி அந்த பிராமணனுக்கு என்ன பாபங்கள்லாம் மகாபாதக நாசனம் பலவித பாபங்கள் எண்ணங்கள்லாம் போகக்கூடியதான இருக்கக்கூடியது. அதான் வித்யா ஞானம் அஸ்னுது. எப்படிப்பட்ட ராமன் ஞானம் ராம பாதுக ஞானம் நல்ல அறிவு அப்படிலாம் கிடைக்கக்கூடியதான அந்த ராம் எஸ் ஞானமயம் தபா எவனுக்கு தபஸ்ன்னா ஞானம்தான் தபஸ். தபஸ் சாந்திராயனாதி சுவாத்தியாயோ வேத சாந்திராயன விரதம்லாம் சொல்லியிருக்கு.
அதெல்லாம் சொல்ல தபஸ் பண்றதுதான் வேதம் அப்படின்னு சொன்னேன். சுவாத்தியாயோ வேத தபசோ. அதனால சுவாத்தியாயம் என்ன, வேதம் என்ன, தபஸ் என்ன, இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் ராமாயணம், ஸ்ரீமத் ராமாயணம். அதனால அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் நாம் என்ன அடைய வேண்டும்னா, சுவாத்தியாயா யோகம் ஆசீத், யோகம் ஆசீத்த. அந்த சுவாத்தியாயத்தினாலே நமக்கு யோகம். என்ன யோகம்? சரணாகதி அவனையடு, அகல்யா சாப சமணன், பலவித இன்னல்களை போக்கற்று. அவனுக்கு பல இன்னல்கள் இருந்தாலும் பக்தர்களுக்கு இன்னலை, ஏன்னா ஆத்மானம் மானுஷம் மண்ணே பிரியம் தசரத தசரதாத்மஜம் அப்படின்னு சொன்னான். ஏன்னா பலவித நன்மைகளை கொடுக்கக்கூடியது அந்த ஸ்ரீமத் ராமாயணம். சுவாத்தியாய வேத தவம் யோகா சுவாத்தியாயம் ஆச்சரியம். அந்த யோகத்தினாலே சுவாத்தியாயத்தும், சுவாத்தியாயம்னா இந்த தபஸ் தான் சுவாத்தியாயம். தபஸே சுவாத்தியாயம், சுவாத்தியாயமே தபஸ் ஆயிட்டு. சுவாத்தியாய யோக சம்பத்தி ஆகமிஷ்யதி பராங்கத்தின். அந்த சுவாத்தியாயத்தினாலே தபத்தினாலும் நாம் அடையப்படுவது உயர்ந்த கதி பராங்கதி. உயர்ந்த கதி எதுனா எம்பெருமானுடைய திருவடி மோட்சசாஸ்திரம். தஸ்மா ஞாசமேஷாம் தபசாம் அதிருக்தமாகு ஏதன் சொல்றது. அது மாதிரி இந்த வால்மீகியானவர் எப்படின்னா, பிராச்சய திச பிரபுதிபின் பிரதமோபகீதம் தோஷியாமி ரங்கபதி பாதகையோர் பிரபாவகான் சுவாமி தேசிகன் சாய்கிறார் பாதுகா சாஸ்திரத்திலே. அதனால இவனுடைய பிரச்சேதசன்னு பேரு, அவனுடைய புத்திரன் பிரச்சேத அவருண பாசியா தசாம்பதி ரப்பதி வருணன். வருணன் யாருன்னா பார்த்தவருடைய புத்திரன் தான் வருணன். வருணனுடைய புத்திரன் வால்மீகி. இப்படி ஒன்று அந்த பிருகு புத்திரா பிரச்சேதசா, பிரச்சேதசிய புத்திரா பிராச்சேதசா வால்மீகி. இப்படி அந்த இந்த சீமா ராமாயணம் சதுர்விம்சத்தியக்ஷரா காயத்ரி சொல்லக்கூடியதான த ச வ த வ ர ந ய ப க த ப ய த ம ஹ த ய ய ந ப ச த ய அப்படின்னு 24 அக்ஷரம் சதுர்விம்சத்தி அக்ஷரா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒவ்வொரு சகஸ்ரத்துக்கும் ஒவ்வொரு எழுத்து சொல்லி இந்த சதுர்விம்சத்தி அக்ஷரா காயத்ரியான ராமாயணம் ரொம்ப முக்கியம். இந்த ராமாயணத்தை படன் ராமாயணம் நரஹ சர்வவித பாபங்களையும் போக்கக்கூடியது. உபபாதகம் என்ன, மகாபாதகம் என்ன, எல்லாத்தையும் போக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் ராமாயணம். பிரதமே சஹஸ்ரபோக்ரமே தகார பிரயோக கிருத்த என்ன வஸ்துலாப லகாரோஸ்து தகார சௌக்கியதாயக. தகாரமானது சௌக்கியதாயத்தை சுகத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் அந்த வால்மீகியானவர் தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு பண்ணார். அதுல நமக்கு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு சரணாகதி சாஸ்திரம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. அதில் வாழ்க்கையியல் அறவியல் அறிவியல் நன்னடத்தை சீர்மை சிறப்பு என்று பல வகையான பெருமை கொண்டதான பெருங்காப்பியம் ஸ்ரீமத் ராமாயணம். ஆகையினாலே நாம் மனோவா காயங்களினாலே நாம் ஏகைக அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்றார்வாறு எக்காலம் முக்காலத்திலும் ஸ்ரீமத் ராமாயணத்தை வழிபட்டு அந்த ராமனுடைய அருள் பெற உய்யமாறு வேண்டுகிறேன். கவிதாரி கல்யாண குணசாரனே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.